வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டுள்ளார் புத்தளம் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான பிஸ்லியா பூட்டோ அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். மனித உரிமை செயற்பாட்டாளராக கடந்த பல வருடங்களாக நீங்கள் பணியாற்றி வருகின்றீர்கள். நீங்கள் உங்கள் சமூகத்தில் இனம் கண்ட மனித உரிமை சார் பிரச்சனையாக எவ்வாறான விடயங்களை நீங்கள் அடையாளம் கண்டுள்ளீர்கள்? இலங்கையுடைய சமூகம் கட்டமைப்பு என்று பார்த்தீங்கள, பெரும்பான்மையால் ஆளப்படுகின்ற சிறுபான்மை சமூகங்களாக இலங்கையின் முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் காணப்படுகிறார்கள். குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் கடந்த யுத்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு முன்னரும் இருந்தது, ஆனால் மிகவும் அதிகமாக யுத்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசியல் நோக்கங்களுக்காக. அந்த கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருகின்றேன். நீங்கள் வாழும் சமூகத்தில் அடையாளம் கண்ட பிரச்சனைகள் எவை? அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளாக அதிகமாக காணப்படுவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அரசியலாக இருக்கலாம் அல்லது சமூகம் சார்ந்த கலாச்சார பிரச்சனைகளாக இருக்கலாம். அனைத்திலுமே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நான் அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். வன்முறைகளற்ற வாழ்வை கட்டியெழுப்புவதற்காக நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளீர்கள்? அதிகமாக வன்முறைகள் குறிப்பாக நான் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற வன்முறையை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற வன்முறைகள் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் அதிகரிக்கின்ற போது குடும்பங்களில் வன்முறைகள் கட்டவிழ்த்து அல்லது உருவாக்கப்படுகின்றது. குடும்ப வீட்டு வன்முறைகள் அதிகரிப்பதன் ஊடாக தான் அதிகமான வன்முறைகள் வெளிவாரியாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் நான் யோசித்தது, ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக பொருளாதார ரீதியாக குடும்பங்களை முன்னேற்ற வேண்டும், குடும்பங்களை முன்னேற்றினால் மாத்திரமே எங்களால் குறைந்தது ஒரு வன்முறையாவது குறைக்கலாம். அதாவது பெண்களுடைய கைகளிலும் பொருளாதாரம் தங்கி இருக்க வேண்டும். எங்களுடைய கலாச்சார கட்டமைப்பு எவ்வாறு என்றால் ஆண்களை உழைக்கும் வர்க்கமாகவும் பெண்கள் அவர்கள் சார்ந்து இருக்கும் வர்க்கமாகவும் தான் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆதலால் பொருளாதார ரீதியாக பெண்கள் அதிகமாக ஆண்களில் தங்க வேண்டிய சூழ்நிலை, தற்பொழுது இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை அனைவரும் அறிந்தது, இலங்கையுடைய பொருளாதார சிக்கல் சூழ்நிலை. சோ இந்த காலங்களில் ஏற்கனவே இருந்த காலங்களை விட கொரோனாவுக்கு பிற்பட்ட காலத்தில் அதிகமான வன்முறைகள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. வீட்டு வன்முறையாக இருக்கலாம், போதைப் பொருள் சார்ந்த சமூக வன்முறைகளாக இருக்கலாம், அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆதலால் கடந்த 2 வருட காலமாக நான் யோசித்தது, பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் போது வீட்டு வன்முறைகளை குறைப்பதற்கான நடவடிக்கை. அதன் முதற்கட்டமாக எந்த ஒரு நிறுவனம் சார்ந்தும் அல்லாத சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான சந்தைப்படுத்தலை அவர்களே எவ்வாறு முன்னின்று நடத்துவது என்ற செயற்திட்டத்தை அவர்களுடன் இணைந்து நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். இந்த 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி அவர்களுடைய 2வது வருட பூர்த்தியையும் அவர்கள் கொண்டு அடைகின்றார்கள். இந்த 2 வருட காலங்களில் அவர்களுக்கான ஏனைய பயிற்சிகளை அரசாங்கத்தின் ஊடாக அந்தந்த டிஎஸ் காரியாலயங்கள் ஊடாக பெற்றும் ஏனைய அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாகவும் பெற்று அவர்களை வலுப்படுத்தி அவர்களை சிறந்த வியாபார முதலாளி பெண்களாக உருவாக்குவதற்கான செயற்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். காரணம், வீட்டில் பொருளாதாரத்தில் ஆண்கள் கைகளில் பொருளாதாரம் இல்லாத நேரங்களில் பெண்களும் என்னிடம் பொருளாதாரம் இருக்கின்றது, அதை கொண்டு நாங்கள் குடும்பங்களை கொண்டு செலுத்தலாம் என்று அந்த ஒரு பால்நிலை சமத்துவத்துடன் கூடிய ஒரு குடும்பங்களை உருவாக்குவதற்கு இது பாரிய உதவியாக இருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறேன். அதோடு சட்டம் சார்ந்தும் சமூக அமைப்பு கட்டமைப்புகள் சார்ந்தும் பெண்கள் உரிமைகள் அல்லது மனித உரிமைகள் சார்ந்தும் அதிகப்படியான விழிப்புணர்வுகளை சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஏனைய அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாகவும் நான் சார்ந்து இருக்கின்ற அல்லது என் சார்ந்து இருக்கின்ற சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கைகளையும் ஒரு சமூக செயற்பாட்டாளராக செயற்பட்டு வருவதோடு அவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற
உரிமை மீறல்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் வெளிப்படையாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் செயல்பட்டு வருது. சுய தொழில் ஊக்குவிப்பு முயற்சியினூடாக பெண்களுக்கான வன்முறை என்பது குறைந்துள்ளதாக கருதுகின்றீர்களா? எங்களது குழுவில் 40 பெண்கள் இருக்கின்றோம். ஏனைய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, அதற்கான நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய குழுவில் முதற் தடவை வந்து இணைந்தவர்கள் அவர்களுடைய வீட்டு சூழல் தற்பொழுது அதிகமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நாங்கள் முதற்படியை எடுத்து வைக்கும் போது வீட்டு சூழல் எங்களுக்கு, அத குறிப்பாக அந்தந்த வீடுகளில் இருந்த ஆண்கள். ஆனால் எங்களுடைய இந்த செயற்திட்டம் 3 மாதத்திற்கு ஒரு தடவை எங்களுடைய இந்த பயணம், எங்களுடைய இந்த சந்தைப்படுத்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சி அல்லது அதனுடைய வெற்றி, வீட்டில் உள்ளவர்கள் இப்பொழுது எங்களுடைய பெண்கள் அவர்களுடைய சந்தைப்படுத்தலில் எங்களுடைய கண்காட்சி விற்பனை நடைபெறும் போது வீட்டில் உள்ள ஆண்கள், குறிப்பாக கணவர்மார், அவர்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அவர்களாகவே முன்வந்து எங்களுடைய வியாபாரம் நடைபெறுவதற்கு எங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருகின்றார். அதிலிருந்து எங்களால் பார்க்க முடிகின்றது, நாங்கள் முதல் ஆரம்பித்ததில் இருந்து எங்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் கலந்து கொண்டு எங்களுடன் இணைந்திருக்கின்ற பெண்கள், ஆரம்பத்தில் அவர்களுக்கான முழுமையான பயிற்சி நெறிகள் எதுவும் இருக்கவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சிகளின் மூலம் தற்பொழுது அவர்களாகவே தேடி எங்களுக்கு இந்த பயிற்சிகள் தேவை, எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு இவ்வாறான பயிற்சிகள் தேவை என்று கேட்டு அவர்கள் சில பேர் வந்து பணம் செலுத்தி படிக்கக்கூடிய நல்ல உற்சாகமாக செயற்படக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்ப அதிலிருந்து என்னால் அடையாளப்படுத்த முடியும், அவர்களுடைய குடும்ப சூழல் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும், குறிப்பாக கணவர்மார் அவர்களுடைய பிள்ளைகள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதால் அவர்களால் வெளியே வர முடிகின்றது. அவர்கள் இதில் தொடர்ச்சியாக பயணிப்பார்கள் என்ற அந்த ஒரு முன்னோட்டத்தையும், சிலர் ஆரம்பத்தில் இருந்ததை விட வியாபாரத்தில் முன்னிற்கின்றார்கள் அல்லது கூடுதலாக அவர்களுடைய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, அவ்வாறான நடவடிக்கைகளை வைத்தும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வேறு சில காரணங்கள் நாங்கள் சொல்லலாம். எங்களுடைய குழு இப்பொழுது புத்தளம் மாவட்டம் மட்டுமல்ல, இலங்கை பூராகவும் ஒரு எந்த ஒரு நிறுவனம் சார்ந்தும் இல்லாமல் தன்னிச்சையாக அவர்கள் தங்களுடைய சந்தைப்படுத்தலை செய்து வருகின்றார்கள் என்று வெளி உலகம் தெரிந்திருக்கின்றது. அதனால் அண்மையில் எங்களுடன் சிலர் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு எங்களுடைய இந்த வியாபார சந்தைப்படுத்தலை எவ்வாறு அடுத்தவர்கள் ஏனையவர்களிடம் அல்லது ஒருவர் சார்ந்து இல்லாமல் உங்களால் செய்ய முடியும், அப்படியான விஷயங்களை எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள், உங்களுடைய குழுவை வைத்து எங்களுக்கான பயிற்சிகளை வழங்குங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அப்ப அப்படியான சில நடவடிக்கைகளால் எங்களால் அடையாளப்படுத்த முடிகின்றது. நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அல்லது எங்களுடைய முயற்சி தோற்று போகவில்லை. அதோடு ஒரு குழு எங்களுடைய இந்த வெற்றி பயணத்தை ஒரு ஆவணமாக தயாரிப்பதற்கு ஒரு இளைஞர் குழு பெண்கள் முன்வந்திருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் 6 மாதத்தில் அவர்களுக்கான ஆவணப்படுத்தல் முடிந்துவிடும் என்று. சோ அந்த அவ்வாறான சில நடவடிக்கைகளை வைத்து எங்களால் அடையாளப்படுத்த முடிகின்றது. நாங்கள் வந்து எங்களுடைய பயணம் வெற்றியாக போய் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இந்த பயணத்தின் போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தான் இவை? ஆரம்பத்தில் எங்களுடைய சந்தைப்படுத்தல் ஆரம்பித்து நாங்கள் புத்தளம் நகரசபை, நாங்கள் முன்னாள் நகரசபை தலைவர் அவர்களிடம் நாங்கள் பணம் செலுத்தி எங்களுக்கு ஆனா அந்த சந்தைப்படுத்தல் தளத்தை பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது அதிகமான சவால்கள் இருந்தது. காரணம், முஸ்லிம் பெண்கள், குறிப்பாக அதில் எங்களுடைய குழுவில் அதிகமாக முஸ்லிம் பெண்கள் இருக்கின்றார்கள். தமிழ் மற்றும் சிங்கள பெண்களும் இருக்கின்றார்கள், இருந்தாலும் முஸ்லிம் பெண்கள் அதிகமாக புத்தளம் நகரப்பகுதியை பொறுத்தவரையில் அதிகமான முஸ்லிம் சமூகம் படியால் முஸ்லிம் பெண்கள் அதிகமாக எங்களுடன் இணைந்தார்கள். இதுவரைக்கும் வெளியில் சென்று அந்த அவர்களுடைய சந்தைப்படுத்தலை செய்யாதவர்கள், அதை அந்த நேரங்களில் நாங்கள் வெளியில் வந்து இவ்வாறான சந்தைப்படுத்தல் நாங்கள் செய்யும் போது முதலாவது வந்த சவால் பாதுகாப்பு என்ற பிரச்சனை ஆரம்பித்தது. எப்படி நாங்கள் வந்து இந்த
இதை வந்து பெண்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு 30-40 பெண்கள் ஒன்றிணைந்து காலையில இது 9 இரவு 8 வரை நாங்கள் செய்வதற்காகத்தான் ஆயத்தப்படுத்தியிருக்கோம். எப்படி இதை முடியும், இரவு நேரங்களில் பெண்கள் வெளியில் சென்று செய்ய முடியும் என்று அதிகமான சவால்கள் வந்தது. குறிப்பாக நான் வடக்கில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருந்த காரணத்தால் 90 வெளியேற்றப்பட்டு கடந்த 33 புத்தளத்தில் நான் வசித்து வருகின்றேன். அரசியலில் நான் இருந்தபடியால் நான் இப்படியான ஒரு குழுவை இயக்கும் பொழுது இன்னொரு சவால் வந்தது. அரசியல் காரணங்களுக்காக அரசியலில் சில பேர் தங்களுடைய கால்புணர்ச்சியால் என்னை பிரதேசவாதம் செய்யக்கூடிய ஒரு அதிகமான இடங்களில் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். வந்த வரத்தால் என்று ஒரு வசனம் பாவிப்பார்கள் எல்லோரும் இல்லை. நான் புத்தள மக்களை குறை கூறவில்லை. தங்கள் அரசியலை நிலைநாட்ட எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் வந்து வந்த வரத்தால் இவளுக்கு எதற்கு தேவையில்லாத வேலை, எங்களுடைய பெண்களை வீதிக்கு இழுக்கிறாள் என்று ஆரம்பத்தில் ஒரு கேள்வி அதிகமாக கேட்டார்கள். ஆனால் என்னை நம்பி வந்த பெண்கள், குறிப்பாக அதிலும் புத்தளம் மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்த பெண்கள் அதிகமாக இருந்தார், அவர்கள் சொன்னார் நாங்கள் இணைந்து முதலாவது செய்து பார்ப்போம் என்று சொல்லி இன்று வரைக்கும் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அதன் பிறகு என்னுடைய வளர்ச்சி இந்த ஒரு பயணத்தில் அதிகமான வளர்ச்சி காணப்பட்டதால் அரசியல் ரீதியாக நிறைய சவால்கள் வந்தது இந்த குழுவை கொண்டு செலுத்துவதற்கு. அதன் பின்னர் முன்னாள் நகரசபை உறுப்பினர் வந்து காலஞ்சென்ற பின்னர் 2வது நகரசபை தலைவர் வந்தார். அவரிடம் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருந்தோம் எங்களது குழுவுக்கு அந்த நகரச மண்டபத்தை இலவசமாக தரும்படி. அதிலும் அதிகமான சவால்கள் வந்தது, எப்படி நாங்கள் இலவசமாக கொடுத்திருந்த, பட் எங்களுக்கு சார்பாக இருந்த நகரசபை தலைவர் மற்றும் அவரோடு ஒத்துழைத்த நகரசபை உறுப்பினர் குறிப்பாக ரணீஷ் உறுப்பினர் அவர்களோடு இருந்த சில உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் உட்பட அதை அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு பெற்று தந்தார்கள். அந்த நேரத்திலும் சில சவால்கள், எங்களுடைய உட்கட்டமைப்பு வேலைகளை செய்யும் போது அதிகமான சவால்கள் இருந்தது. சிலது ஆரம்பத்தில் எங்களுடைய குழுவில் கூட சில சவால்கள் இருந்தது. அதை எல்லாவற்றையும் தட்டிவிட்டு நான் முன்னோக்கி செல்ல இன்று வரை எனது குழு மற்றும் எமது பிரதேசம் எனக்கு ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றது. அடுத்த சவாலாக நான் இலங்கையினுடைய முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தத்துக்காக கடந்த 8 காலமாக நான் செயற்பட்டு வருகின்றேன். சோ அதை அடையாளப்படுத்தி இவ்வாறாக இலங்கையினுடைய முஸ்லிம் சட்டத்தில் கை வைக்கக்கூடிய இந்த பெண்ணோடு இணைந்து எப்படி நீங்கள் உங்களுடைய தொழிலை கொண்டு செல்வீர்கள் என்று என்னுடைய குழுவில் அதிகமாக பெண்களை விமர்சனம் செய்தார்கள். ஆனாலும் அந்த பெண்கள் இல்லை, அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்தல் செய்தேன், இல்லை இந்த சட்டங்களில் இந்த இவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்றது, அதன் அடிப்படையில் தான் இந்த வேலை போகின்றது. என்னுடைய அந்த வேலை திட்டம் வேறு, இந்த பெண்களுடைய வன்முறைகளை குறைப்பதற்கான இந்த வேலை திட்டம் வேறு என்ற அந்த வேறுபடுத்தலை வைத்து கொண்டு இந்த குழு வந்து இன்று வரையும் என்னுடைய சவால்கள், எனக்கு ஏற்படுத்தப்பட்ட சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ நான் நினைக்கிறேன் அதிகமானவர்களுக்கு தெரியும். அந்த முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தத்துக்காக வேலை செய்கின்றேன் என்பதற்காகவே அதிகமான விமர்சனங்கள் செய்திருந்தார்கள். அப்ப அந்த விமர்சனங்களையும் தாண்டி இந்த பெண்கள் என்னை நம்பி என்னுடைய செயற்பாட்டில் எந்த ஒரு கலாச்சார சீரழிவோ அல்லது சமூகத்தை குழப்பக்கூடிய விடயங்களோ இல்லை என்பதை உண்மை அறிந்து இன்று வரை என்னுடன் அவர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றனர். முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டமானது மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த பல வருடங்களாக நீங்கள் போராடி வருகின்றீர்கள். பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த விடயத்தை நீங்கள் அடைந்து விட்டதாக கருதுகின்றீர்களா? இல்லை, இன்று வரைக்கும் நான் நினைக்கிறேன் சமூகம் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஷரியத்துடைய சட்டம் இல்லை. ஆனால் அரசியலில் சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவும் தங்களுக்கான ஒரு இருக்கையை தங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிலர் இன்று வரைக்கும் அது ஒரு ஷரியத்துடைய சட்டம், ஷரியத் என்பது இறைவனால் அருளப்பட்ட சட்டம் என்று கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இறைவனால் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் என்றால் அதில் தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ கை வைப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இதற்கு காரணம் உதாரணமாக 1975 அதாவது 1951 அது உருவாக்கப்பட்டு 75 வரை 6 தடவைகள் திருத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. 75 இருந்து இன்று வரை
கிட்டத்தட்ட 48 வருடங்களாக இந்த சட்டம் வந்து திருத்தப்படையில. ஆனால் இந்த சட்டம் முற்று முழுதாக ஷரியத்துடைய சட்டங்களோடு கலந்துதான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1770 இந்தோனேஷியாவின் பட்டேவியாவில் இருந்து அங்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்து இங்க அமல் செய்து அந்த சட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். சோ 75 பின்னர் இன்று வரையும் அந்த சட்டத்தை திருத்த விடாமல், இது ஒரு இறைவனால் அருளப்பட்ட சட்டம், இறைவனால் அருளப்பட்ட சட்டம் என்று மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள். இறைவனால் அருளப்பட்ட சட்டம் என்பது என்றால் உண்மையாக சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண் வந்து திருமணத்தில் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள கூடாது என்பதை இஸ்லாம் கூறியிருக்கின்றது என்றால் இல்லை, நீங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் எந்த கொடுக்கல் வாங்கலிலும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அப்படி இருக்க ஒரு வாழ்க்கை என்ற விடயத்தில் எவ்வாறு எப்படி இஸ்லாம் வந்து அதை இல்லை பெண்ணுக்கு கையொப்பம் இட இயலாது, அதில் கையொப்பம் இடக்கூடாது, பெண்கள் தலைமைத்துவத்தில் நிறுத்தக்கூடாது, திருமண வயதிலேயே 12 குறைந்த ஒரு பருவமடைந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் காதியுடைய அனுமதியோடு அந்த திருமணத்தை செல்லுபடி ஆக்குவோம். மற்றது கட்டாயம் திருமணம் பதிவு செய்யப்பட தேவையில்லை. மற்றது வழி என்ற விஷயங்கள் இவ்வாறான விடயங்கள் இன்று வரையும் திருத்தத்துக்கு உட்படுத்தப்படவில்லை. சோ சமூகம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு இது விடயம். ஆனால் இன்று வரையும் அதில் எந்த ஒரு விடயங்களையும் மாற்றங்களையும் காணக்கூடியதாக. இந்த சட்டமானது மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதில் பெண்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது? முஸ்லிம் பெண்கள் என்றால் குறிப்பாக இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற இடங்களில் அதிகமாக ஆண்கள் இருக்கின்றார்கள். ஜமியத்துல் உலமா, இலங்கை ஜமியத்துல் உலமாக இருக்கலாம், ஏனைய கட்டமைப்புகள் பாராளுமன்றங்களாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் தீர்மானம் எடுக்கக்கூடிய இடங்களில் ஆண்கள் இருப்பதாலும், குடும்ப தலைவர்களாக எங்களுடைய கலாச்சாரம் ஆண்களை மட்டும் வைத்து உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றபடியாலும் பெண்கள் இதில் அதிகமாக எனக்கு தெரிந்து இப்பொழுது முன்னின்று பேசுகின்றார்கள். தெளிவுபடுத்தல் சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்களை போன்றவர்கள், எனக்கு முன்பிருந்தவர்கள் அல்லது மௌலவியாக பெண்கள் இருக்கின்றார்கள், தெளிவுபடுத்தப்பட்டவர்கள் இன்று இதை திருத்த வேண்டும் என்று முன்னின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் செய்கின்ற ஆண்கள் குறிப்பாக ஒன்று ஒரு சிலரை தவிர அந்த சட்டத்தில் என்ன இருக்கின்றது என்று கூட தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து இது சரியா திருத்த விட மாட்டோம் என்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் சமூகம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான். பெண்கள் அதிகமாக இப்பொழுது முன்வருகின்றார்கள் என்றால் அதிகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த சட்டங்களால், அதனால் முன்வருகின்றார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு செல்லும் பொழுது அங்கு இருப்பவர்களுக்கு சட்டம் தெரியாதல்லவா, அதனால் இது ஒரு இப்படித்தான் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும், எதிர்காலத்தில் எவ்வாறானவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று. காரணம், நாங்கள் இலங்கையில் 53% பெண்கள் இருக்கின்றோம். ஆனால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது கேள்விக்குறியான ஒரு விடயம். எங்களுக்கு உண்மையாக பெண்களுடைய விடயங்கள் சார்ந்து பெண்கள் அதிகமாக பாராளுமன்றங்களில் உள்வாங்கப்படும் பொழுது எங்களுடைய இவ்வாறான பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற சட்ட திருத்தங்களுக்கு பெண்களால் உதவி செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் நான் இருக்கேன் பாராளுமன்றத்தில் இது சரியத்துடைய சட்டம் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களை ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வைத்து கேள்விகள் கேட்டால் மாத்திரம்தான் இந்த சமூகம் வந்து விழிப்பு பெறும். அவர்களுக்கு சட்டம் தெரியாது. ஆனால் பெண்கள் இப்பொழுது அதிகமாக முன்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சட்ட திருத்தத்தில் செய்ய வேண்டும். இந்த விடயத்தில் பெண்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதாக கூறினீர்கள். இதே விடயத்தை ஆண்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதில் எங்கதான் சிக்கல் இருக்கின்றது? ஆண்கள் அதிகமாக இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் வெளிநாட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது, அல்லது அவர்களுடைய முழு நேரமாக நான் சொன்ன ஆரம்பத்தில் அவர்களை ஒரு மெஷினாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கின்றனர். அதோடு கூடுதலாக எங்களுடைய மூளைகளில் ஆணாதிக்க சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கின்றது. சோ பெண்கள் சொல்லுவதை கேட்க கூடாது, ஏனென்றால் இவர்கள் அந்த அளவுக்கு பயான்கள், அதாவது குர்ஆன் சொல்லி இருக்கின்றது அல்லது நபிகள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சில விடயங்களை முன் கொண்டு செல்கின்றார். உதாரணத்துக்கு சூரா அன்னிசாவுடைய 3 வசனத்தில்
நீங்கள் திருமணங்களை நான் பலதார மனத்தையும் நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். பலதார மனம் என்றதையும் நாங்கள் அதை ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். அப்படி உங்களால் கொண்டு வர முடியாவிட்டால் நீங்கள் அந்த பலதார மனத்தை முற்றுமுழுதாக எடுத்து விடுங்கள் என்றுதான் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம். அப்ப அதற்கு என்னென்றால், இப்ப குர்ஆனிலே சூரான் நிசாவிலே கூறப்படுகின்றது, நீங்கள் அவர்களுடன் நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்ற நிலை உங்களால் இயலாது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் இஸ்லாம் குர்ஆன் வந்து தெளிவுபடுத்துகின்றது. ஆனால் வெளித்தலங்களில் இந்த பயான் செய்யக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது வெளிப்படையாக ஆண்களுடைய விமர்சனங்களில் இந்த கடைசி வசனங்கள் பாவிக்கப்படுவது குறைவு. அதாவது நீங்கள் உங்களால் நீதமாக நடந்து கொள்ள முடியாது, ஒன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை உண்மையாக இஸ்லாம் பலதார மனத்தை ஆதரிக்கவில்லை, சாரி ஊக்குவிக்கவில்லை, ஆதரிச்சிருக்கின்றது. என்ற தேவை ஏற்படும் போது அதை செய்யுங்கள். ஆனால் இவர்கள் அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து அடி வசனத்தை இல்லாமலாக்கி. இவ்வாறாக பிழையான குர்ஆனுடைய வசனங்கள், அதாவது இந்த குர்ஆனில் இருப்பதை வெளிப்படையாக என்ன இருக்கின்றது என்பதை சொல்லாமல் அதில் அவர்கள் தமிழில் திருத்தி வைத்து, அதனால்தான் இந்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்திருக்கின்ற கேள்வி இல்லை இஸ்லாம் இதைத்தானே கூறுகின்றார். உண்மையாக என்னுடைய வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளை வளர்ப்பவர்கள் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் ஆங்கிலத்தையும் சிங்களத்தையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரம்ப மொழியாக தமிழோடு கொடுக்கும் போது அரபு மொழியையும் கொடுங்கள். ஏனென்றால் நாங்கள் எப்படியும் முஸ்லிம் சமூகம் குர்ஆனை வாசித்தே ஆக வேண்டும். அதனால் குழந்தைகள் தெளிவாக விளங்கி வாசிக்கிறது. ஏனென்றால் இந்த திரு அதாவது மொழிபெயர் ஏற்பு என்பது அவர்களுக்கு ஏற்றாற்போல் செய்து வைத்திருக்கின்றார்கள். இதை நான் நினைக்கிறேன் உண்மையாக குர்ஆன் ஓதி படித்தவர்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஆண்களுடைய சமூகம் இந்த விடயத்தில் ஆண்கள் ஒட்டுமொத்தமாக நான் கூறவில்லை, அந்த உண்மையாக படித்து சில சில விடயங்களின் உயர்மட்டங்களில் சட்டங்களை படித்த ஆண்கள் அல்லது ஜாமியா நலிமியாவில் இருந்து வெளியே வந்த ஆண்கள் வந்து இது வந்து திருத்தப்படணும், குர்ஆனில் இவர் சொல்லது இப்ப குர்ஆனில் சொல்லி இருக்கின்றது ஒன்று, இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றது ஒன்று என்பதில் தெளிவான விளக்கங்களை பகிரங்கமாக சமூகங்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களும் இல்லை என்பதை இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பயான்கள் மூலமாக ஆண்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் ஆண்களுடைய பங்களிப்பு, நான் உண்மையா சொல்லவில்லை ஆண்களுடைய பங்களிப்பு இருந்தாலும் இந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக வேண்டியும் முஸ்லிம் சமூகத்தை இதுதான் ஏன்னா சில விடயங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களை தழுவி இருக்கின்றது அல்லவா, அந்த பாரம்பரியமாக கொண்டு வந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு இதுதான் எவ்வளவுதான் நாங்கள் இது பிழையான விடயங்கள் என்றாலும் நாங்கள் சொல்வது இந்த அப்பம்மா செஞ்சிருக்கிறாங்க இந்த அப்பப்பா செஞ்சிருக்கிறாங்க, சோ அந்த விடயங்களை நாங்கள் விட்டுறக்கூடாது என்ற சில விஷயங்களில் நாங்கள் புரிவாதமாக இருக்கின்றோம் அல்லவா. அந்த அப்பாறான நடவடிக்கைகளாலும் ஆண்கள் தங்களுடைய சில தங்களுடைய பங்களிப்பை வழங்குவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றது என்னென்றால் எங்கள சமூகத்தில் அதிகமானவர்களுக்கு பயன் உண்மையாக இருந்தாலும் சிலர் என்னோட கதைப்பார்கள் நீங்கள் எழுதியிருக்கின்றது உண்மை, ஆனால் என்னால் அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு நீங்கள் எழுதியிருக்கின்ற அந்த கட்டுரைக்கு ஒரு லைக்கையோ அல்லது என்னுடைய பின்னூட்டல் பதிவையோ போட முடியாது. காரணம் அதை போட்டவுடன் என்னிடம் கேள்வி கேட்பார்கள், என்னை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று அவர்களுடைய வெளிப்படையான விடயங்களை எனக்கு கூறியிருக்கின்றார்கள். சோ இவ்வாறான நடவடிக்கைகளில் தான் ஆண்களுடைய பங்களிப்பு குறிப்பாக பாராளுமன்றத்தில் அரசியல் ரீதியாக அவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதுதான் இந்த திருத்தத்திற்கு ஆண்களுடைய பங்களிப்பு குறைந்திருக்கிறது காரணம். இம்முறை சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருளாக டிஜிட்டல் துறை என்பது காணப்படுகிறது. இந்த டிஜிட்டல் துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவாலாக நீங்கள் இதனை அடையாளம் கண்டீர்கள்? பெண்களுடைய தற்போதைய அந்த கருப்பொருள் இருந்தாலும் என்னால் ஒன்றை மட்டும் கூற முடியும், பெண்கள் எப்பொழுதும் சார்ந்திருக்க கூடாது யாரையும். பொருளாதார ரீதியாக பெண்கள் தங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றால் எந்த ஒரு பெண்ணும் தனக்கான ஒரு தொழிலை வைத்திருக்க வேண்டும். காரணம் நாங்கள் பொருளாதார ரீதியாக அடுத்தவரை சார்ந்திருப்பதனால் தான் அதிகமான வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் தங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை, நிலையான ஒரு பொருளாதாரத்தை, நான் சொல்லவில்லை அரசாங்க மட்டத்தில் போய் காரியாலயத்தில் இருந்து வேலை செய்தால்தான் அது தொழில் என்று, வீடுகளில் இருக்கின்ற பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் சரி அவர்களால் ஈட்ட முடியும் என்றால் அவர்கள் அனைவருமே வெற்றியாளர்கள், அவர்களால் வன்முறையில் இருந்து வெளிவர முடியும். அதிலும் நான் உண்மையாக ஆண்களை நான் பாவம் என்றுதான் கூறுவேன். காரணம் அவர்கள் மெஷினாக குறிப்பாக அப்பாவாக இருப்பார்கள்,
பின்னர் தங்கை சகோதரிகள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு உழைத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சோ அது அதை தாண்டி போகல பேரற்பேதி. இப்படி அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் உழைத்து கொண்டிருக்கும் வர்க்கமாகவே அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதால் அவர்களை அவர்களுடைய அந்த ஒரு மென்டாலிட்டி தான் அவர்களை வன்முறையாளர்கள் ஆக்கி இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே வீட்டினுடைய பொருளாதாரத்தில் பெண்களும் பங்காளிகளாக இருந்தால் மாத்திரமே வன்முறைகளில் இருந்து ஓரளவேனும் குறைந்து சுமூகமான சமத்துவமான ஒரு குடும்ப கட்டமைப்பை உருவாக்குதலின் ஊடாகத்தான் எங்களால் ஒரு நல்ல சமூகத்தை நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆம் நேயர்களே, இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருந்தார் புத்தளம் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான பிஸ்லியா பூட்டோ அவர்கள். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.